அதான் தப்பு. நாங்க பண்ணது தமிழக ஆளுநரை மட்டும் நீக்கணும்னு சொல்லிடக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே அண்ணாவினுடைய கொள்கை அந்த காலத்திலிருந்தே ஆட்டுக்கு தாடி போல இதெல்லாம் எதற்கு தேவையில்லாத ஒன்று என்று அன்றிலிருந்தே நாங்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். நான் ஒரு ஆளுநராக இருப்பவர் ஒரு அரசியலமைப்பு திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை உரிமையான மதச்சார்பற்ற நாடு என்பதற்கு பதிலாக பல்வேறு நாடுகள் மதத்தின் அடிப்படையில் இருக்கின்றன, இந்தியாவும் அதுபோல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள்? அண்ணா பல்கலைக்கழகத்திலே தமிழ் வழியிலே பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது தமிழ் மீடியம். இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறார் பொறியியல் கல்லூரியில் உடன் தமிழ் மீடியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தெரியாது, அது கரண்ட்டு பாலிடிக்ஸும் தெரியல பாஸ்ட் பாலிடிக்ஸும் தெரியல, நம்ம போய் என்ன பண்ண முடியும்? இந்திய இணையமைச்சர் இதெல்லாம் பத்திரிகையில் படித்தாரோ டிவியில் பார்த்தாரோ தெரியாது. இவர் வந்து சும்மா வாயளவு இயலவுங்கிறதெல்லாம் தவறான கொள்கை. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கும் தடையாக இருக்குமே தவிர எண்ணிக்கையில் குறைவு ஏற்படுமே தவிர இது கல்வியை வளர்ப்பதாக இருக்காது. புதிய கல்விக் கொள்கை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, மத்திய கல்வித்துறை சொல்லிட்டாங்கன்னா இந்தியா முழுவதுமே புதிய கல்வி சிறப்பாக செயல்படுறாங்க, அதே போல தமிழகத்திலையும் சிறப்பாக செயல்படும் சொல்றாரு. நீங்க மத்திய அரசாங்கத்தின் ஒன்றிய அரசாங்கத்தினிருந்து நமக்கு வந்திருக்கிற இதுல முதல் பெரிய I would like to refer to your letter furnishing views on several aspects of NEP 2020 and requesting to review the national education policy endru avan modho variyada eludhara aga naanga letter la ezhutom adhil irukkira kuraivaadugala ellam chutti kattirukkom avanga andha kuraivaadugala la neekra maari summa உப்பு விசப்பாணி மாதிரி எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க தவிர இந்த பதிலில் நான் காட்டின அந்த பதிலில் கூட அப்படித்தான் சொல்லியிருக்காங்க தவிர அவர்கள் முழுமையாக எந்த விதமான எதுவும் சொல்லவில்லை. அதனால் தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த புதிய இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தமிழக அரசின் சார்பில் இல்லை என்று சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடு கல்விக் கொள்கை என்பது தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக ஒரு குழுவையே நியமித்து அந்த குழுவின் மூலமாக இன்று அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் அறிவார்கள். ஒரு ஒன்றிய இணையமைச்சர் இதெல்லாம் பத்திரிகையில் படித்தாரோ டிவியில் பார்த்தாரோ தெரியாது, இவர் வந்து சும்மா வாயளவு இயலவுங்கிறதெல்லாம் தவறான கொள்கை. இந்த இதெல்லாம் சட்டமன்றத்திலேயே இது எழுப்பப்பட்டு இவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது அவர்கள் அந்த உந்தியை திணிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நான் இங்கே சொன்னதைப் போல அவர்கள் இந்த படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை இதிலே மிகவும் குறையும். ஏனென்றால் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு ஆகிய பள்ளி வகுப்புகளிலெல்லாம் அவர்கள் பொதுத்தேர்வு அதில் வச்சு பொதுத்தேர்வு வைத்து மார்க் போடுவது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இருக்கிறது. அதைத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ப்ளஸ் 2 சிஸ்டம் 10 ப்ளஸ் 2 10ஆம் வகுப்பு வரை இருக்கணும், அப்புறம் ப்ளஸ் 2 சிஸ்டம் அது மட்டும் இருந்தால் போதும் என்று அவரும் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆகவே இது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கும் தடையாக இருக்குமே தவிர எண்ணிக்கையிலே குறைவு ஏற்படுமே தவிர இது கல்வியை வளர்ப்பதாக இருக்காது. அதுவும் குறிப்பாக அந்த கல்வி திட்டத்தில் அவர்கள் இந்திக்கும் சமஸ்கிருதம் படிப்பவர்களுக்கும் அவர்கள் ஸ்காலர்ஷிப்லாம் சொல்லியிருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு கிடையாது. கேட்டால் நாங்கள் தான் மாநில மொழியை படிக்க வைக்கிறோம்னு சொல்கிறேன். மாநில மொழிக்காக அவர்கள் இதில் எதையும் சொல்லவில்லை, எதையும் செய்யவில்லை. தமிழில் இப்பயே நம்ம வந்து அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2010 கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுது, நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது, தமிழகத்தினுடைய நம்முடைய இன்றைய முதல்வர் என்ற துணை முதலமைச்சராக இருக்கிற பொழுது அப்பொழுதே அண்ணா பல்கலைக்கழகத்திலே தமிழ் வழியிலே பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது தமிழ் மீடியம். இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறார் பொறியியல் கல்லூரியில் உடன் தமிழ் மீடியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தெரியாது, அது கரண்ட்டு பாலிடிக்ஸும் தெரியல பாஸ்ட் பாலிடிக்ஸும் தெரியல, நம்ம போய் என்ன பண்ண முடியும்? ஆக ரெண்டு
நீட்டு பற்றி தான் நாங்கள் தமிழக முதல்வரும் சொல்லியிருக்காரு, நாங்கள் சொல்லியிருக்கோம், சட்டமன்றத்திலேயே ஏற்று இதெல்லாம் போட்டிருப்போம். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் முயற்சிகளையும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் செய்வதற்கு நாங்கள் தயாராக தமிழக ஆளுநரை மட்டும் நீக்கணும்னு சொல்லிருக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே அண்ணாவினுடைய கொள்கை அந்த காலத்திலிருந்தே ஆட்டுக்கு தாடி போல இதெல்லாம் எதற்கு தேவையில்லாத ஒன்று என்று அன்றிலிருந்தே நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்று இந்த கூட்டாட்சி தத்துவம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற இந்த நாட்டில் பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஒற்றுமை என்பது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே இட் இஸ் எ செகுலர் ஸ்டேட், மதச்சார்பற்ற நாடு என்ற அடிப்படையிலே தான் பிரியாமல் ஆரம்பத்திலேயே அது சொல்லியிருக்கிறார்கள். எந்த மதத்திற்கும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று அவர் பேசும்போது ஒரு கவர்னர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பாக பேசலாமா? அரசியலமைப்புக்கு உட்பட்டவர் தான், நாங்களே கூட அரசியலமைப்பிற்கு உட்பட்டவர்கள். அதை எடுத்து திருத்த முடியாதுன்னா பார்லிமெண்ட்டில் கொண்டாடணும், அங்கே தான் சட்டத்தை போட முடியுமே தவிர வெளியில் போய் நாம அரசியலமைப்பு சட்டத்தை பேசுவதே, எதிர்த்து பேசுவதே, தவறாக பேசுவதே தவறு. ஆனாலும் அது சாதாரணமான ஆள் எப்படி ஒன்றாலும் பேசலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஆளுநராக இருப்பவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை உரிமையான மதச்சார்பற்ற நாடு என்பதற்கு பதிலாக பல்வேறு நாடுகள் மதத்தின் அடிப்படையில் இருக்கின்றன, இந்தியாவும் அதுபோல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள், என்ன அர்த்தம்? அது மாதிரி ஒரு குரலை சொல்லி சொல்லி ஒரு கவர்னர் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்காகத்தான் தமிழக முதல்வர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து நம்முடைய டிஆர் பாலு அவர்களுடைய தலைமையில் நம்முடைய குடியரசுத் தலைவரை சந்தித்து இந்த கவர்னரை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டார்கள். ஆகவே இங்கே மட்டும் இந்த கவர்னர் இல்லை, எங்கே வந்து இந்த பிரச்சனை இப்போ எங்கெங்கே வந்திருக்கு பாருங்கள். எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் எல்லாம் இந்த ஆளுநர் பிரச்சனையை, ஆளுநரை கிளப்பிவிட்டு பிஜேபி சிந்தனைகளை தூண்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கேரளாவிலே நடப்பது, அதுதான் தமிழ்நாட்டிலே நடப்பது, அதுதான் வெஸ்ட் பெங்கால் அந்த அம்மா மினிஸ்டர் அம்மா வரும்போது கூட சொல்லிட்டு போச்சு. அதனால தான் அந்த கவர்னர் பெண்ணாயிட்டார், அவர் ஏற்றுதனாலே அவர் வயசுக்கு சென்றப்பட்டார். அந்த மாதிரி யார் அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதவி உயரும். வெஸ்ட் பெங்காலில் அவர் எதிர்த்ததுனால அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து துணை குடியரசுத் தலைவர் ஆகிட்டார். அந்த மாதிரி இவருக்குன்னா என்னமோ தெரியல, நம்முடைய ஆளுநருக்கு நாமளும் இந்த அரசாங்கத்தை ஏற்றோம்னா நாமளும் எதனா உயர் பதவிக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட இது செஞ்சிருக்கலாம். இது எப்படி செஞ்சாலும் அது வேறு விஷயம். ஆனால் இது வந்து குறிப்பாக இது போன்ற அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பாக பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதைதான் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தோழமை கட்சிகளும் நடைமுறை ரீதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்தவரையில் அவர் வந்து இந்த அதிகாரத்திற்காக எதையும் செய்ய அப்படி நினைத்து தவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பவர் அல்ல தமிழக முதல்வர் அவர்கள். திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை அவர் எதிர்த்து.